வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் பிரியா சோல்ஃபுல் சமையல உங்களை மீட் பண்ணுறேன். இந்த கேப்புக்கு காரணம் என்னோட டாக்டரோட பிளஸ் டூ ரிசல்ட்ஸு, சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் அதில் பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் அப்ளிகேஷன் அதுலெல்லாம் பிஸியாக இருந்ததுனால நான் யூடியூப் பக்கமே வரல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும். என் டாக்டருக்கு பிடிச்ச டிஷ்ஷு, ஏன்னா அந்த கேப்புக்கு அப்புறம் பண்ணுறதுனால எப்பவும் ட்ரெடிஷ்னலாக சவுத் இந்தியன் டைப் பண்ணுறதுல வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா, இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷு, நல்லாயிருக்கும். சும்மா ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போகலாம், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பாயில்டு பாஸ்தா. பாஸ்தா எந்த டைப் வேணாலும் எடுக்கலாம். இது வந்து 200 கிராம்ஸு. இதை பாயில் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சி பாயில் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரீ குக்டாகவே எடுத்தால் நல்லாயிருக்கும். அது எடுத்துகிட்டு வடிகட்டும் போது கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அதை கோல்டு வாட்டர் ரன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அப்போ தான் நல்லா ஒரு இதாக இருக்குது, இல்லைன்னா ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ பாயில் பாஸ்தா 200 கிராம்ஸ், மஷ்ரூம் 100 கிராம்ஸ், வெங்காயம், கேப்சிகம், கார்லிக் பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். பேசில் லீவ்ஸ் இல்லைன்னா பேசில் பவுடர், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் ஆல் பர்பஸ் சீசனிங், இது அதாவது இட்டாலியன் சீசனிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுக்கலாம். அப்புறம் இது சாஸ் பண்ணுறதுக்கு, ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு மைதா 2 டேபிள் ஸ்பூன், மில்க் 1 கப்பு, பால் 1 கப்பு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், சீஸ் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு, கார்லிக் பவுடர் ஆப்ஷனல். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா சில்லி நம்ம காஞ்ச மிளகாயை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீஸாலாம் வாங்கும்போது நமக்கு நிறைய பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க, அந்த பேக்கெட்லாம் இருந்தால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இருக்கிற பொருளை கொண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ்தா. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், வீட்டில் இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஸோ பாஸ்தா நீங்கள் எந்த டைப் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், மேக்ரோனி டைப் டைப்பு, பென்னி டைப் இருந்தாலும் ஓகே. ஸோ இதுதான் திங்ஸு, தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம், மஷ்ரூம், கார்லிக் பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர் சீசனிங்க்கு பேசில் பவுடர் இது, இல்லைன்னா பேசில் லீவ்ஸ் இருந்தாலும் ஓகே தான், அது நம்ம கிடைக்காதனால பவுடர் யூஸ் பண்ணுறோம். பால், சீஸ் கிரேட் பண்ணது. ஸோ இதெல்லாம் தேவையான திங்ஸு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு சாஸ் பண்ணணும். கடாயில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது மெல்ட் ஆகும்போது மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃபுல்லாக எதுனாலும் ஓகே, அது 2 டேபிள் ஸ்பூனை போட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். அது ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு மில்க் ஆட் பண்ணணும், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சம் கெட்டியாக வரும், வேணால் மில்க்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி சாஸியாக இருக்கும்போது மில்க்கும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறலாம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு அளவு ரொம்ப கம்மியான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி, இது அடுப்புலேயே வச்சு தான் பண்ணணும், அதனால் சிம்மில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா கெட்டியாகிடும் ரொம்ப. ஸோ மில்க்கு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும், ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி. அப்புறம் பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் போட்டு சாஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சீசனிங்க்கு நான் வந்து கொஞ்சம் கார்லிக் பவுடர் போடுறேன், இது ஆப்ஷனல் தான், போடணும்னா போடலாம் இல்லைன்னா விட்டுலாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ கார்லிக் பவுடர் கூட நம்ம இட்டாலியன் சீசனிங் பவுடர் போடலாம், அது உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது சாஸ் கெட்டியாகாமல் பார்த்துக்கணும், அதனால் சிம்லேயே வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க, அது நல்லா எல்லாம் சீஸு எல்லாமே மெல்ட் ஆகி ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டு பார்க்கறதுக்கு. சீஸ் கிரேட் பண்ண சீஸை போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு நிறையா சீஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா இன்னும் கூட சீஸ் ஆட் பண்ணி நான் அளவாக போட்டிருக்கேன். ஸோ சீஸ் ஆட் பண்ண அதோட சாஸ் வந்து நல்ல ஒரு
ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பாஸ்தா பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் இன்னொரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் தான் பெட்டர், இல்லைனாலும் பிளெயின் ஆயில் ஓகே. பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுது. நீங்கள் பாஸ்தா கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் கார்லிக்கு கலி இதை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சால்ட் பண்ணிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு, சாஸில் ஏற்கனவே சால்ட் இருக்குது, அதனால் இந்த காய்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டால் ஓகே. பெப்பர் இதுக்கு உங்கள் ஆப்ஷன், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா சால்ட் பண்ணிக்கணும். சால்ட் பண்ணிட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ளேவர் நல்லா வரும் இதெல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகும்போது. நல்லா வதங்கினதும் வேக வச்ச பாஸ்தா, பாஸ்தா பாருங்கள் உதிரியாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது, ப்ளஸ் ஸ்டிக்கி ஆகக்கூடாது. இதுக்கு வந்து நீங்கள் பாயில் ஆகும்போது ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்காது, ப்ளஸ் கோல்டு வாட்டர் ரன் பண்ணாக்கா ஸ்டிக் ஆகாமல் உதிரியாக இருக்கும். இதை போட்டு நல்லா கிளறிடலாம். இது வெங்காயம் இது கூட எல்லாம் நல்லா சேர்ந்துடணும், அது வரைக்கும் நல்லா கிளறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ரெடியாக இருக்கிற சாஸ் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாஸும் பாஸ்தாவும் நல்லா ஒன்றா சேரணும், மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இது சீஸ் இருக்கிறதுனால நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்கும். சில்ட்ரன் வில் லைக் அ லாட். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு எடுத்துடலாம். பாஸ்தா ரெடி. க்ரீமி ஒயிட் மஷ்ரூம் பாஸ்தா இஸ் ரெடி டு சர்வ் நவ். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை, ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா சோல்ஃபுல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், மீட் யூ வித் அனதர் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.